நடிகர் மனோபாலா, நண்பர் மனோபாலா இழந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்கள் எல்லாருக்குமே. நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்ல முடியும். எங்களை மாதிரி நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட இழப்புனா குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும்னு நினச்சி பார்க்க முடியல. அவர் ஒரே பையன்தான், ரொம்ப துடிச்சிட்டான் பையன். நல்ல எப்படி சொல்கிறதுனா, அவர் கூட நாங்கள் பெருசாக நான் ஒன்றும் பெருசாக சினிமாவில் வந்து பெருசாக நடிக்கலை அவர் கூட. இருந்தாலும் அந்த திரையுலக பயணம் வந்து ரொம்ப நெருக்கமான பயணம் எனக்கும் மனோபாலாண்டனக்கும். சமீபத்தில் நான் சினிமாவுக்கு கம்மா போட்டுட்டு இந்த கல்வித்துறையில் நான் போயிட்டுருக்கிறத ரொம்ப ரசித்து அந்த நேஷ்னல் பிரைட் அவார்டு, அந்த ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டு வந்தோடனே என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பாராட்டி, அவருடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டர்வியூ பண்ணி ரொம்ப ரசிப்பார். என்னோடய மிமிக்ரிக்கு பயங்கரமான ஃபேனவர், ஒரு நல்ல ரசிகன் எங்களுக்கெல்லாம் கிடைச்சார். நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், நல்ல டைரக்டர், நல்ல நடிகர். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு. நாங்கள் அடிக்கடி பேசிப்போம் எங்கள் டீமில். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இவருக்குன்னு ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருக்கும்னு பேசிப்போம். அந்த இடம் இப்போ போயிடுச்சு, அது ஒரு பெரிய இழப்பு. தனி குறிப்பிட்டு சொல்லணும்னா, நல்ல சமைப்பார் அண்ணன். எங்களெல்லாம் வந்து ஆஃபீஸுக்கு போனோன்னா சமைச்சு சாப்பாடு போட்டு தான் அனுப்புவார், சாப்பிடாமல் அனுப்பவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமையல் கலை அவர்களை ஒளிஞ்சிருந்தது. பெரிய இழப்பு குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம் நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. நல்ல நண்பரை எழுந்துட்டான். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் மனோபாலா, இது எல்லாத்துக்கும் மேலே என்னோட நண்பன் மனோபாலா. எந்த மனோபாலோட நட்பு 80-81 அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்னுடைய ரூமுக்கு வந்துட்டுருந்தேன். அப்போல இருந்து என்னுடைய நட்பு வளர்ந்துது. படங்கள் பண்ணு, படங்கள் பண்ணல, இதெல்லாம் வேறு. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது எங்கள் வீட்டுக்கு வருவார், பேசுவார். மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்தோம், எல்லாரும் உரையாடல் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ நல்ல நட்பு, ஒரு நல்ல நண்பனாக இருந்தார். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட பேசினேன். இதுக்கப்புறம் பேசும்போது அவரோட நம்பரில் சபரி அவரோட மேனேஜர் எடுத்தார். ஏண்டா அவரோட நம்பரில் நீ ஃபோன் பேசிகிட்ருக்கேன்னு? இல்லை, அவர் தூங்கிட்டுருக்கார் சார், சாப்பிட மாட்டேன் சார். சமீப காலத்தில் அவனுக்கு சாப்பிட்றதா ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வாடா போடான்னு பேசக்கூடிய நண்பர்கள் இழந்து போகும்போது, எங்களை விட்டு போகும்போது எங்களுக்கு காரணமாக இருக்கு, வலிக்குது. யார் எப்படிங்கிறது தெரியுது, பட் உயிருக்கு எவ்வளோ வேல்யூ. ஒவ்வொரு நண்பர்களும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களோட இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வந்து போகும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி அவரோட விஷயத்துக்கே நான் வந்து இங்கே பேசிட்டுருக்கேங்கிறது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மனோபாலா சார், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக தான் நான் பார்த்தேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து பாரதிராஜா சார், மணிவண்ணன் சார், மனோபாலா சார், பாக்கியராஜ் சார் எல்லோரும் வந்து அப்பாவோட கம்போசிங்கில் உட்காரும்போதே வீட்டில் அவங்க வந்து அப்பாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறது நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசுலேருந்து இவங்களெல்லாம் பார்த்து ஸ்டுடியோவில் பார்த்து அப்படி வளர்ந்துருக்கோம். அப்பா மேலே உயிராக இருப்பார் மனோபாலா சார். உயிர்னா உயிர், அப்படி உயிர் வச்சுருக்காரு அப்பா மேலே. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். அவர் நல்லபடியாக இறைவனை சேர வேண்டும். என் பேர் ஹரிஷ் மனோபாலா.
எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அப்பா கொஞ்சம் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே உடம்பு சரியில்லாம தான் இருந்தார். கொஞ்சம் செஸ்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட் பண்ணுவோம், நல்லா தேறி வந்துட்டு இருந்தார். லாஸ்ட் ஒரு 2 weeks தான் வந்து 1 week போல் அவரோட உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. அண்ட் நல்லா நடந்து ஃபிசியோலாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சடனாக இருந்தது இந்த நியூஸ் எங்களுக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு தேங்க்ஸ். உங்களோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இன்றைக்கி. உங்கள் நீங்களாம் தான் அவருக்கு ரொம்ப உயிர். ஸோ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க எங்களுக்கு. அவ்வளோதான், தேங்க்ஸ். லாஸ்ட் ப்ரொசீடிங்ஸ் எப்போ பண்ணுறோம்? நாளைக்கு தான் லாஸ்ட் ப்ரொசீடிங்ஸ். எந்த மயானம் ஏதாவது? 10 மணி போல் அந்த டைமில் தான் இருக்கு. ஓகே. என் அன்பு நண்பரும் இயக்குனரும் நடிகருமான மனோபாலாவின் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தவங்க, 45 வருஷ பழக்கம். அவருடைய இயக்கத்தில் பிள்ளை நிலா, மல்லுவெட்டி மேனர் நடிச்சிருக்கேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மிகச்சிறந்த நடிகர். திரையுலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னிடம் மிகுந்த மரியாதையும் மதிப்பும் வைத்திருந்த நண்பர் நடிகர் டைரக்டர் மனோபாலா அவர்கள் காலமானது செய்தி கேட்டு மிகவும் துயருற்றேன். மனோபாலா ஆரம்பத்தில் பத்திரிகையாளராகவும் பின்னர் டைரக்டர் பாரதிராஜா அவர்களிடம் உதவியாளராகவும் பணிபுரிந்து பின்னால் தானே சொந்தமாக டைரக்ட் செய்ய ஆரம்பித்த நேரத்திலிருந்து எல்லா காலங்களிலும் என்னை சந்தித்து வந்தவராவர். என்னை பார்ப்பதற்காக என்னுடைய நான் வீட்டிலிருந்து கிளம்பி கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டுகின்ற நேரத்திலே எத்தனை மணிக்கு இது தாண்டுகிறது என்று பார்த்து அதே நேரத்திற்காக என்னை பார்ப்பதற்காக காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர். அப்படியே இருந்தாலும் பின்னால் நடிகரானாலும் டைரக்டரானாலும் என்னிடம் வந்து அப்போதைக்கப்போது நடந்த விஷயங்களெல்லாம் சினிமா உலகத்தில் அதிகமாக என்னுடைய ரெக்கார்டிங் டைமில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி சொல்லி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார். என்னை மட்டுமல்ல, சுற்றி இருந்து கேட்பவர்கள் அனைவரும் அவர் சொல்வதை மிகவும் ஆர்வமாக கேட்பார்கள். அவர் நல்ல ஒரு காமெடி நடிகராக பரிணமித்து வந்தார். அவருடைய இழப்பு திரையுலகத்திற்கு மறக்க முடியாத ஒரு இழப்பாகும். அவர் ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.